சுகுமார் டைரக்ஷன்ல அல்லு அர்ஜுன் நடிச்சு 2021 ரிலீஸ் ஆன படம் தான் புஷ்பா. இந்த படம் இந்திய லெவல்ல மிகப்பெரிய ஹிட்டா இருந்தது. அதனாலதான் இப்போ இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்தை வர ஆகஸ்ட்ல ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் பண்ணாங்க. இப்போ பாத்தீங்கன்னா டிசம்பர்ல ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் பண்ணிருக்காங்க. அல்லு அர்ஜுனுக்கும் டைரக்டர் சுகுமாருக்கும் சண்டை, அதனாலதான் படம் டிலே ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெலுங்கு நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல அப்டேட் பண்ணிருக்காங்க. அந்த ஆர்டிகல்ஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, அல்லு அர்ஜுனுக்கு புஷ்பா 1 பிடிச்ச அளவுக்கு புஷ்பா 2 படத்தோட கதையை பிடிக்கல. ஸோ அல்லு அர்ஜுனுக்கும் சுகுமாருக்கும் அடிக்கடி ஷூட்டிங் ஸ்பாட்லயே வாக்குவாதங்கள் வந்திருக்கு, அதனால தான் ஷூட்டிங்கையும் அடிக்கடி நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுகுமார் பாத்தீங்கன்னா புஷ்பா 2 படத்தை எடுக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு மேல ஆக்கிட்டாரு, அல்லு அர்ஜுனோட டேட்ஸையும் வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அல்லு அர்ஜுன் இந்த படத்துல வர்ற புஷ்பராஜ் அப்படிங்கிற கேரக்டர் காண்டிதான் நீளமான தாடி வச்சிருந்தாரு. இப்ப நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை காரணமா தான் தாடியை ட்ரிம் பண்ணிட்டு திரும்பவும் அல்லு அர்ஜுன் அப்ராடு கிளம்பிட்டாரு. சோ இவங்களுக்குள்ள இப்படிதான் கிளாஷ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தெலுங்கு நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல அப்டேட் பண்ணிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற இந்த ஈகோ பிரச்சனையில பாதிக்கப்படுறது என்னவோ மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான். அவங்க தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிசம்பர்லயும் படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கறது கொஞ்சம் டவுட்டான விஷயம் தான். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் புஷ்பா 2 படத்தை மட்டும் இல்லாம அஜித் குமாரோட குட் பேட் அக்லி படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.